வெல்கம் டு டிஜேஸ் மெனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். உங்களோட வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கேரட், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி, கொத்தமல்லி, புதினா, கீ, ஆயில், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, தயிர், லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரெட். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பாத்திரம் சூடானவுடனே ஆயில் 1 கப், அப்புறமா கீ 1/2, எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு அதில் நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடணும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் புதினா, கொத்தமல்லி ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட வெஜிடபிள் தொந்தரவன் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ், கேரட், அப்புறம் பட்டாணி. இப்போ இதில் நம்மளோட கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா. நம்மளோட மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போன பிறகு இதில் நம்மளோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சோக் பண்ணி வச்சிருந்தேன் 10 மினிட்ஸ். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நான் 1-2 கப் ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு நான் 4 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றுறேன். எப்பவுமே அரிசியும் தண்ணியும் 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் கீ. அந்த லிட் க்ளோஸ் பண்ணி அதில் ஒரு ஹெவி வெயிட் வைக்கணும். ஃப்ளேம் வந்து ஃபுல் லோவில் இருக்கணும். இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் 15 மினிட்ஸ். மீன்வைல் நம்மளோட பிரெட்டை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம பிரெட் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம பிரியாணி குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் பிரேக் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு ரைஸுமே உடையில கிளீனாக குக் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டி வெஜ் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.